ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அண்டு 1 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப அதிகரிச்சுக்கோங்க. அண்ட் 1/4 டேபிள்ஸ்பூன் சோம்பு அண்டு 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள். நான் வந்து சக்தி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து வணக்கிக்கோங்க. இது வந்து தீஞ்சிடக்கூடாது. ஒரு 1 மினிட் கூட இல்லை, ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் மிளகு அண்ட் 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் இதை போட்டுட்டு லைட்டாக வந்து வணக்கிட்டு, நீங்கள் வந்து நான் கொஞ்சமாக நறுக்கி வச்ச இஞ்சி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 பல் பூண்டு இதையும் நல்லா போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வணக்கிக்கோங்க. ஸோ பூண்டு லைட்டாக கலர் மாறின உடனே நம்ம வந்து இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா போட்டு வணக்கிக்கோங்க. வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்களவு புளி. ஸோ புளி வந்து இந்த எண்ணெயில் நல்லா வணங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் மீடியம் சைஸ் ஒரு ஸ்மால் சைஸாக இருக்க 5 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா வணக்குங்க. அந்த தக்காளியோட தோல் வந்து வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இதை நல்லா ஆற வச்சு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் இதை ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்ற போகிறேன். நம்ம முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பொடி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் இதிலேயே போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வாங்க, அரைச்சிட்டு வரலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஸோ தக்காளியே நல்ல தண்ணி இருக்கும்னால பார்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே வந்து இந்த பேனில் மாற்றிட்டு தேவையான குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு வந்து இப்போவே கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ கொதி வந்ததுக்கப்புறம் போடலாம். இப்போ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடணும். இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். அதுதான் வந்து இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பச்சை வாசனை இருக்கக்கூடாது. கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கூட இல்லை மூடி வச்சுட்டு மறுபடியும் வந்து இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து நெய் மீன் தான் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நெய் மீன் கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா முள்ளு அவ்வளோ இருக்காது, சின்ன சின்ன குட்டி முள்ளெல்லாம் அவ்வளோ இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறவங்க பெட்டராக நெய் மீன் வாங்கிக்கோங்க கடையில். அவ்வளோதான். இப்போ மீன் போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். அதுவே அதிகம், 10-15 மினிட்ஸ் வச்சுருந்திங்கன்னா போதும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொதிக்கும் போதே நல்லா உப்பு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். சுவையான மீன் குழம்பு. நம்ம வந்து வித்தியாசமான முறையில் எப்போ நம்ம புளி ஊற வச்சு அந்த மாதிரி தான் செய்வோம் மீன் குழம்பு. ஸோ இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் கடைசியில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் தூவி விடுறேன். இதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு பெஸ்ட் கண்டென்ட் உள்ள வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார்